ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு. அவர்கள் செலவு செய்வார்கள், எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி, தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள், எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்டபொழுது, அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான், எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலே இதோ உங்களுக்கு முன்னாடி. ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு தேவை இந்த இரவு, பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மகள்கிட்ட கேட்கிறாங்க, ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி. இல்லை. யார் இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது? ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், வாருங்கள் என்று. மனைவிட்ட போறாங்க, கதவு தட்டி உள்ள சொன்னார்கள், மனைவியே, அக்ரிமி தைஃப ரசூலில்லா, அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள், என்ன உணவு இருக்கு வீட்டில்? மனைவி சொன்னாங்க, குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட, குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான், நமக்கே உணவு இல்லை. இப்ப திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? சொன்னார்கள், மனைவியை பார்த்து, அப்படியா, குழந்தைகளை உறங்கவை, விளக்கை அணைத்து விடு, நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம், குழந்தைகளின் உணவை, அவர் பசியாரட்டும் நாம் பசி இல்ல, அவர் பசியாரட்டும் நாம் பசியால் உறங்குவோம். அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள், விளக்கு அணைக்கப்படுகிறது, அவர் சாப்பிடுகிறார், இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நினைத்து எழுந்து செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள், உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான், ஒரு ஏழை நபித்தோழருடைய வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார்? இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில், உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். என்ன அர்த்தம் இந்த வசனத்திற்கு? தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள். நம்ம எப்படி? எங்களுக்கே வழி இல்லை, உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்போம். நபித்தோழர்கள் யார்? எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல். சுபஹானல்லாஹ், அன்சாரிகள் முஹாஜிர்களை வரவேற்ற விதம், என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு, நீ யார் தெரியாது, எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வைத்துக்கொள். நீங்க சொந்த தம்பிக்கே சொத்துல சண்டை போடுறதுக்கு, சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்றுக்கோ. நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்ல மஷா அல்லாஹ். நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு. ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் என்ன ஓஸ் ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம், நமக்கு அப்போ சுட வச்ச சாப்பாடு. இதுவல்ல மூமின்களின் தன்மை. நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு, எது வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கோ அதை நீ சாப்பிடு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது. ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா, நேத்து என்ன புது ட்ரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பல ட்ரெஸ் போட்டு பண்ணி நீங்க போகணும். தான் தீன் சொல்லக்கூடிய வழிமுறை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நபித்தோழருக்காக அந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாவிற்கு அழகிய கடன் கொடுப்பது? அல்லாவுக்கு என்ன கடன் இருக்கு? அல்லாஹ் எதை சொல்றான்? எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது?
அபுத்தஹ்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அப்படியே அல்லாஹுடைய தூதரே, இதோ எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் 600 பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அதை அல்லாஹுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன். அங்கே இல்ல சிறப்பு, அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? அந்த 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் தான் அபுத்தஹ்தாவுடைய வீடு இருக்கு. 600 பேரித்த மரங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது, வீடும். நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி, மனைவி அழைக்கிறாங்க, மனைவியே வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, அல்லாஹ்வுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், இவர்கள் நபித்தோழர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள். பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ், நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்தில் அப்படியே ஒரு கஷ்டம் வந்துடும், கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நக்ஸ மாலு அப்தின் மின் சதகா, ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது, எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது, இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹ்